வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு பார்க்க போகிறது சிக்கன் கிளி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக பரோட்டானாலே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து சிக்கன் கிளி பரோட்டா நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 kg சிக்கனை ஊற வைக்க போகிறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு டீஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 teaspoon போட்டிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா சிக்கன் வந்து ஒரு 1/2 hour போல் நல்லா ஊறணும். இதை மிக்ஸ் பண்ணி 1/2 hour வச்சுக்கோங்க. நம்ம அடுத்து வந்து குழம்பு செய்யறதுக்கு 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கோம். தக்காளியை வந்து மிக்சியில் அடித்து எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள், எண்ணெய், பட்டை, ஒரு கிராம்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, இது மட்டும் எடுத்திருக்கோம். குக்கரை வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து ஒரு 2 teaspoon போல் ஆயில் விட்டுக்கலாம். கிரேவி மணமாக இருக்கிறதுக்கு வேண்டி ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு, வெங்காயம் போட்டு, லைட்டாக உப்பு போட்டு, பொன்னீரம் ஆகிற முடியும் நல்லா வணக்கிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் தக்காளியை வந்து நம்ம மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு 1/2 teaspoon கூட ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள் வந்து ஒரு 2 teaspoon ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 hour ஊற வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து ஒரு டம்ளர் போல் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வந்து கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவிக்கோங்க. குக்கரை வந்து மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க. ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 teaspoon போல் தேங்காய் துருவல், கொஞ்சம் கிராம்பு, பட்டை, 1 teaspoon சோம்பு, கசகசா ஒரு 2 teaspoon, ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்துக்கோம். இதை வந்து தண்ணியில் சேர்த்து ஒரு 1/4 hour போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1/4 hour நல்லா ஊற வச்ச பிறகு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு நல்ல க்ரீமியாக ஒரு சிக்கன் கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல இது கொடுக்கும். நல்லா ஒரு 1/4 hour போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம குக்கரில் வந்து வச்ச சிக்கன் வந்து ஒரு 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சிக்கன் வந்து வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/4 tumbler போல் தண்ணி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2-3 minutes நல்லா கொதிக்கட்டும்.
நம்ம வந்து இலைய வந்து ஒரு மீடியம் ஹீட்ல வந்து லைட்டா சூடு பண்ணி வெச்சுக்கலாம். அப்பதான் கிளி பரோட்டா நம்ம இலையில வைக்கும் பொழுது கிளியாம இருக்கும். அதுக்கு வந்து லைட்டா நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இது சூடு பண்ணி எடுக்கும்போது கிளியாமல் இருக்கும், அதே சமயத்தில் நல்லா பரோட்டாவும் டேஸ்டாக கிடைக்கும். எல்லாம் கிளியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம சூடு பண்ணுறோம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு கடையில் வாங்கின மலபார் பரோட்டா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற நார்மல் பரோட்டா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி கூட நீங்கள் உள்ளே வச்சு பார்க்கலாம். பரோட்டாவை நல்லா நம்ம வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இலைய வந்து சூடு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்படி ப்ளஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டு இதை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் குழம்பு, கிரேவியை முதல் இலையில் விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பரோட்டாவை உள்ள வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே திரும்பவும் குழம்பு நல்லா அந்த பரோட்டா மூழ்கிற மாதிரி நல்லா குழம்பு எல்லா சைடும் பரவுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ரெண்டு மூணு சிக்கன் பீசஸை உள்ள வச்சுக்கலாம். மேலே வந்து இன்னொரு பரோட்டா வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலேயும் நல்லா கிரேவியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பார்சல் மாதிரி கட்டிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லா பார்சல் மாதிரி கட்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற வாழைமாறு அல்லது த்ரெட்டு வச்சு நல்லா ரெண்டு சைடும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இலையிலேயே வந்து சிக்கனும் பரோட்டாவும் நல்லா வெந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். இந்த சிக்கன் கிளி பரோட்டாவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து வந்து ஒரு தவா வச்சுக்கலாம் அல்லது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த பேக் பண்ணுற இலையை உள்ளே வச்சுக்கலாம். சைடில் நாலு சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. நல்லா இப்போ ரெண்டு சைடும் நல்லா வேகிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நம்ம வேகிற மாதிரி பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் 2-2 minutes நல்லா தண்ணியிலேயே நல்லா வேகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். திருப்பி போட்டு திரும்பவும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சிக்கன் கிளி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. த்ரெட்டை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
புரிஞ்சு அவனுக்கு டூ டூ எவ்வளவு நல்லா ஊறி புரோட்டாவே வந்து நல்லா சிக்கன் சால்னால் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த சிக்கன் கிளி புரோட்டா பாருங்கள் எவ்வளவு நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. பீசஸும் நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணுங்கன்னா நீங்கள் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.